ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சையத். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 100 டேஸ் ஃப்ரீ கைடன்ஸ் ப்ரோக்ராமில் டே 19 ஜிஎஸ் டாப்பிக்கு ஜுடிஷியரி, நீதித்துறை சம்மந்தமாக. ஸோ இந்த ஜுடிஷியரி ரெண்டாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணலாம். உச்ச நீதிமன்றம், அதை சார்ந்த தகவல்கள். அடுத்து உயர் நீதிமன்றம், அதனை சார்ந்த தகவல்கள்னு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த உச்ச நீதிமன்றத்தில் வந்துட்டு நீதிபதிகளோட நியமனம் எப்படி பண்ணுறாங்க, கொலிஜியம் சிஸ்டம்னா என்ன, அதே மாதிரி நீதிபதிக்கான தகுதிகள், உச்சநீதிமன்றத்தின் அதிகாரங்கள், பணிகள், என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் நான் கொடுத்துருப்பாங்க. எது கீழே என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷினில் கேட்கலாம். இதே ஃபார்மெட்டில் தான் உங்களுக்கு வந்து உயர் நீதிமன்றமும் வரும். ஸோ அதுக்கான நீதிபதியோட நியமனம், அவங்களோட பணிகள், ஸோ இது ரிலேட்டடாக வரும். ஸோ இந்த ரெண்டு இம்பார்ட்டண்ட்டு. இது என்ன புக்கில் இருக்குன்னா, 10th volume புக்லேயும் அதே மாதிரி 12th volume புக்லேயும் இருக்கிற இன்ஃபர்மேஷனு. ஸோ ரெண்டு சாப்டரையும் நான் கொடுத்துருக்கேன், இது பண்ணிக்கோங்க, கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து 12th இருக்க ஸ்டார்டிங்கில் இருக்கிறது வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து கொடுத்துருப்பாங்க. ஹிஸ்டாரிக்கலாக நீதி எப்படி வழங்கப்பட்டிருக்குன்னு வெவ்வேறு இதுலேருந்து கொடுத்துருப்பாங்க. அது ஜஸ்ட்டு வந்து ரீட் அவுட் மட்டும் பண்ணிக்கோங்க, நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு உச்சநீதிமன்றம் அமைப்பு, ஸோ 10th இருக்க அதே இது தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ரா வந்துட்டு பொதுநல வழக்கு நீதித்துறை சீராய்வுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அது எக்ஸ்ட்ரா இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. பொதுநல வழக்குனா என்ன, என்னென்ன விஷயத்துக்கு பொதுநல வழக்கு இது பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இது போக இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்திய தண்டனை சட்டம், அரசமைப்பு நிர்வாக சட்டம், அதுக்கப்புறமா இந்திய தண்டனை சட்டம். ஸோ இந்த ரெண்டையும் கொடுத்துருப்பாங்க. இதை அந்த லெவல் இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் ஆனால் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இன்ஃபர்மேஷன் வைஸ், ஏன்னா கேட்குறக்கு ஸ்கோப் உள்ள ஏரியா தான். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நல்சா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய சட்ட ஆணையம், தேசிய சட்ட ஆலோசனை ஆணையம் நினைக்கிறேன். ஸோ அது ரிலேட்டடாக உள்ள ஒன்று. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, நேஷ்னல் அத்தாரிட்டி ஃபார் லீகல் சர்வீஸ், அதுதான் நல்சா. அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னொன்று வந்துட்டு கிராம நயாலயா, கிராம நீதிமன்றங்கள். இந்த ரெண்டையும் நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நல்சாவுக்கும் கிராம நீதிமன்ற கிராம நயாலயக்கும் ஒரு லிங்க் கொடுக்குறேன். ஆல்ரெடி மெயின்ஸுக்கு வந்து அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன், அதில் கண்டென்ட் இருக்கும், அதை நீங்கள் அப்படியே அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அது சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இது மட்டும் பார்த்தா போதும் இன்றைக்கி உள்ளதில். ஸோ அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு இங்கிலீஷ்க்கான PDF ஆட் பண்ணுறேன், கோத்ரூ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.